யுட்ரைன் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிற கருப்பை கீழிறக்கத்தை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொலாப்ஸ் ஆஃப் யுட்ரைன் அல்லது யுட்ரைன் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கருப்பை கீழ் இறங்குவது எதை நோக்கி இறங்குகிறது என்று சொன்னால், பிறப்பு உறுப்பை நோக்கி, பெண்களுடைய பிறப்பு உறுப்பை நோக்கி கற்பப்பையானது கருப்பையானது கீழே இறங்குகிற ஒரு காரியத்தை தான் நம்ம கருப்பை கீழிறக்கம் ப்ரொலாப்ஸ் ஆஃப் யுட்ரைன் அல்லது யுட்ரைன் ப்ரொலாப்ஸ் என்று சொல்லுகிறோம். பொதுவாகவே கருப்பையை குறித்த ஒரு விஷயம் நமக்கு நன்றாக தெரியும், அது சுருங்கி விரியக்கூடிய, அதாவது நான்கு பக்கமும் சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்ட ஒரு உறுப்பு, அதுவும் இரத்த நாளங்களால் சதை மண்டலங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு உறுப்பு. இப்போ ஒரு மரத்தில் வந்து ஒரு பலாப்பழமானது பழுத்து இருக்கிறது. பார்க்கும் பொழுது முதல் தடவையாக அது நல்லா பச்சை பச்சேர்னு முள்ளெல்லாம் நல்லா குத்திக்கிட்டு அது வந்து காய்த்து இருக்கும். அதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலாம், கொஞ்ச நாள் கழித்து சின்ன சின்ன கருப்பு அங்கங்கே வரும், அதாவது நல்லா பழுத்துருச்சுன்னு அர்த்தம். அப்போவும் நம்ம கண்டுக்கலைன்னா ஏதாவது ஒரு இடத்துல அது வந்து கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும், வெடித்து அப்புறம் அந்த பழங்கள் சுளையெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும், குரங்குகள் வந்து ஈஸியாக அதை பறித்து சாப்பிடும். அதே மாதிரி ஒரு பலூனில் வந்து காற்றை ஊதி கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் ஒரு மூலையில் கட்டி தொங்க விட்டுருவோமே, நல்லா ஊதி வச்சுருக்கும் பொழுது முதல் தடவை அது நல்லா கின்னுன்னு இருக்கும். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்று உள்ளே தான் இருக்கும், ஆனால் அந்த பலூனோட ஷேப்பு மாறி இருக்கும், ரொம்ப தொஞ்சு அப்படியே கீழே இறங்கி இருக்கும். நாள் பட்டதான ஒரு விஷயம் அது இப்படித்தான் ஆகி போயிடும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதனுடைய வடிவம் மாறி போயிடுது, அது கீழே இறங்கிடுது அல்லது அது சிதிலமடைந்து விடுது. இப்போ ஒரு வாழை மரத்தை நம்ம எடுத்துக்குவோம். அந்த வாழை மரத்தில் முதல்ல பூ வருது, பூ வந்ததுக்கப்புறம் அந்த வாழைப்பூவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழைக்காய்கள் வருது, அந்த பூ கீழே இறங்கிக்கிட்டே வரும், மேலே வாழைக்காய் பெருசாகிட்டே வரும். இப்போ அந்த வாழைக்காயினுடைய அந்த பருமன் அதிகமாக நிறைய வாழைக்காய் இருக்கும் இல்லையா, அந்த வாழைத்தார் என்று சொல்வார்கள், அதனுடைய பருமன் அதிகமாக அந்த வாழை மரமானது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சாய ஆரம்பிக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு மூங்கில் அல்லது சவுக்கு கம்பு களி, சவுக்கு களி எடுத்து அதை பக்கத்தில் ஊனி அந்த சவுக்கு களியோட இந்த வாழை மரத்தை கட்டி வச்சுருவாங்க. அந்த சவுக்கு களி நல்லா ஆழமாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்த உடனே அது வந்து இந்த வாழை மரத்தை தாங்கி பிடிச்சிக்கும், அப்போ குலை வந்து சாயாது. கருப்பை என்பதும் சுற்றி மலக்குடல், அடுத்தது சிறுநீர்ப்பை, இப்படி பல உறுப்புகளால் தாங்கப்பட்டுள்ளது. கர்ப்பப்பை மாத்திரம் வயிற்றில் இல்லை, பெருங்குடல் இருக்கிறது, மலக்குடல் இருக்கிறது, சிறுநீர் பை இருக்கிறது, இப்படி சுற்றி வர இந்த கருப்பையை சுற்றி இந்த காரியங்கள் இந்த உறுப்புகள்லாம் இருக்குது. நாட்கள் போக போக இதை நம்ம சரியானபடி கவனிக்கலைன்னா இந்த உறுப்புகள் எல்லாமே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும், அப்போ கருப்பையும் சேர்ந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருது. 55 வயதுக்கு மேலே தான் பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே சில பெண்களுக்கு ஏற்படுது. அதற்கு என்ன காரணம்னா அதிகமான பிள்ளைகளை பெறுதல், இது ஒரு காரணம்தான் அதிகமாக பிள்ளை பெறுவது, ஆனால் இந்த நாட்களிலே அதிகமான பிள்ளைகளை பெறுவது கிடையாது. சரி, இரண்டாவது, இந்த நாட்களிலே ஏன் இந்த கருப்பை கீழறக்கம் ஏற்படுகிறது, எடை தூக்குதல் அதுவும் ஒரு விஷயம். எடையை தம் கட்டி தூக்குறது, தம் கட்டி இழுக்கிறது, இந்த காரியங்களினால் கூட அந்த கருப்பையானது கீழே இறங்கலாம். அதே மாதிரி அடி வயிற்றுக்கு அதிகமாக வேலை தருவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில தையல் தைக்கிறவர்கள் அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறவங்க அந்த அடி வயிற்றில் அந்த வெயிட்டை வந்து கொடுத்து அப்படி தள்ளி தள்ளி விடுவாங்க. அது வந்து தையல் தைக்கிறதா இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, அப்போ அந்த கரெக்டாக அந்த அடி வயிற்றில் வந்து அந்த வெயிட் வந்து மோதுற மாதிரி இருக்கும், அந்த அதை வந்து அந்த கையும் வேலை செய்யும், அடிவயிறும் வேலை செய்யும், அப்படிப்பட்ட ஒரு சில வேலைகள். இது இல்லாமல் உடல் எடை அதிகரிப்பு இதுவும் கூட இது ஒரு காரணம். இந்த நாட்களில் எடை தூக்குவது அதிகமாக இல்லாமல் இருந்தாலும், அடி வயிற்றுக்கு அதிகமாக வேலை தருவது இல்லாமல் இருந்தாலும், உடல் எடை அதிகரிப்பினாலே கூட இந்த கருப்பை கீழறக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே
இதுதான் காரணம் என்று சொல்ல முடியாது. நிறைய பெண்கள் நின்று கொண்டே வேலை செய்து கொண்டிருப்பார்கள், நின்று கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு உட்கார்றதுக்கு டைம் கிடையாது. உட்கார்றதுக்கு டைம் இருந்தாலும் உட்கார பிடிக்காது, கொஞ்சம் சாஞ்சு எழுந்திருக்கலாம், அதுவும் பிடிக்காது. அப்போ நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த எடையானது கீழே இறங்குகிறதுனால கருப்பை கீழே இறங்குகிறது. இதனுடைய அறிகுறி என்னவாக இருக்குது? இந்த கருப்பை கீழே இறங்குது அப்படின்னா என்ன அறிகுறியாக இருக்கும்? அடிக்கடி சிறுநீர் பிரச்சனைகள் ஏற்படும். அடிக்கடி நம்ம வந்து சிறுநீர் போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். சில நேரத்தில் சிரிச்சா கூட தும்முனா கூட சிறுநீர் வந்து ட்ராப் ஆகவோ அல்லது கொஞ்சம் அதிகமாகவோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த சிறுநீர் பிரச்சனை அடிக்கடி ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்படலாம். சில நேரத்தில் கொஞ்சம் டிசன்ட்ரி கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மலச்சிக்கல் தான் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது இடுப்பில் ரொம்ப வலிக்கும். அந்த வலி கீழே இறங்கும். கீழே இறங்கக்கூடிய அந்த அழுத்தத்தினால இடுப்பில் வலி ஏற்படும். அடுத்தது கை வச்சு நின்னா தான் நல்லாயிருக்கும் அல்லது யாராவது அமுக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. கையை வந்து இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க ஒரு லேடி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க உடனே தங்களை மருத்துவர்கிட்ட பரிசோதிச்சுக்கணும். அல்லது யாராவது அமுக்கி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, அமுக்கி விடுறது. அடுத்தது வெள்ளைப்பாடு. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள். ஏன்னா வெள்ளைப்பாடு வந்தாலே அந்த லூக்கெரியா அப்படிங்கிற அந்த வெள்ளைப்பாடு வந்ததுன்னா அந்த வெள்ளைப்பாடு வந்து இயல்பாக இருக்கும் பொழுது, சாதாரண நாட்களில் லேசாக ஸ்மெல் இருக்கும். வெள்ளைப்பாடுங்கிறது கொஞ்சம் கலரும் உங்களுக்கே தெரியும், அது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கருப்பை கீழிறங்கும் பொழுது வெள்ளைப்பாடு ஏற்படும். ஆனால் அது சாதாரணமாக இருக்கும், எப்போவுமே இருக்கும், எப்போவுமே இருக்கும், சாதாரணமாக இருக்கும். அது ஏதோ சூடுபடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி விட்டுருவாங்க, அது வந்து சூடு அப்படின்ட்டுருவாங்க. அடுத்தது ட்ரைனஸ் இருக்கும், ஒரு உலர்வு தன்மை இருக்கும். அதாவது பிறப்புறுப்பு பகுதியில் ஒரு உலர்வு தன்மை இருக்கும், காஞ்சு போனது மாதிரி அரிப்பு இருக்கலாம், படை இருக்கலாம். மெனோபாஸ் சமயத்தில் கூட இது மாதிரி ஏற்படும். ஆனால் நிறைய பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா மெனோபாஸ் சமயத்தில் ஏற்படுற ஒரு வறட்சி தன்மை தான் இது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த கருப்பை கீழிறங்குவதனால் கூட இது மாதிரி ஏற்படும். இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அரிப்பு, படை, அடுத்தது உலர்வு தன்மை அதிகமாக இருக்கும் இந்த கருப்பை கீழிறங்குவதனால. அதாவது இந்த கருப்பை வந்து ஏதோ கொஞ்சமாக தான் இறங்கும் அந்த தொப்புளுக்கு கீழே அப்படின்னு நீங்கள் நினைக்காங்க. அது பிறப்பு உறுப்பு வரைக்கும் இறங்கலாம். சில சமயம் பிறப்பு உறுப்புக்கு வெளியிலும் கூட வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தை குறித்து அஜாக்கிரதை இருக்க வேண்டாம். அடுத்ததாக சில பெண்கள் சொல்லுவாங்க, அதாவது உள்ளே ஏதோ அசைகிற மாதிரி இருக்குது, புழு முன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பவும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கருப்பையானது தன்னுடைய இடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கிறது. மலச்சிக்கல் அதனால் ஏற்படுகிறது. அந்த கருப்பையோடு சேர்ந்து மலச்சிக்கல், அடுத்ததாக யூரினரி பிளாடர் டிஸ்டர்ப் ஆகுது. ஒட்டுமொத்தமாக அந்த மலக்குடல், சிறுநீர்ப்பை, கர்ப்பப்பை, பெருங்குடல் இவைகளையெல்லாம் தாங்கி நிற்கிறதான அந்த சுவர்கள், அந்த தசை நாளங்கள், நரம்புகள், அந்த கொழுப்பு பகுதியில் எல்லாமே கரைய ஆரம்பிக்குது. அதனுடைய ஸ்ட்ரென்த், எலாஸ்டிசிட்டி தன்மையை குறையிறதுனால என்னாகுது, தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி குறையிறதுனால அது கீழே இறங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இது வராமல் தடுக்க முடியுமா? கருப்பை கீழறக்கம் என்கிற அந்த பிரச்சனை வராமல் தடுக்க முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக தடுக்கலாம். கூடுமான வரைக்கும் உட்கார்ந்த நிலைமையில் ரொட்டி சுடுவது அல்லது சமைப்பது போன்றதான வேலைகள், பாத்திரங்கள் கழுவுவது, இதெல்லாம் உட்கார்ந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் நின்றுக்கிட்டே தான் எல்லா வேலையுமே செய்வாங்க, அது அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆனால் எவ்வளவுக்கு நின்று கொண்டு வேலை செய்கிறார்களோ பெண்கள், அவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. அதனால் உட்கார்ந்த நிலையில் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு பிரயாசப்படணும். அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமாக, அதாவது இரண்டு பிள்ளைகள் பெற்றாயிற்று, அது 40 வயதை தொடப்போகிறதான பெண்கள் கண்டிப்பாகவே இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக செய்யணும். எப்படின்னா மல்லாக்கப்படுத்துக்கணும். அதாவது நம்முடைய கண்ணானது மேலே சுவற்றை பார்த்துருக்கணும், மேல் சுவரை பார்த்து சீலிங்கை பார்த்துருக்கணும். காலை கொஞ்சம் நல்லா லேசாக விரிச்சுக்கலாம். கையையும் நல்லா லூஸாக வச்சுக்கலாம். கை வந்து உள்ளங்கை வந்து தரையில் இருக்கிற மாதிரி நல்லா நீட்டி வச்சுக்கிட்டு காலை லேசாக லூஸாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமாக கொஞ்சமாக காலை, ரெண்டு காலையும் ஒன்று மேலே ஒன்றா, சிசர் எப்படி இருக்குமோ, கத்திரிக்கோள் எப்படி இருக்கும், ஒரு ஒன்று மேலே ஒன்றா இருக்கிற மாதிரி காலை வந்து ரெண்டு காலையும் ஒன்று மேலே ஒன்றா சிசர் மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லா நெருக்கமாகவே வச்சு இது பண்ணிவிட்டு ரெண்டு காலையும் சேர்ந்தது மாதிரி தூக்க பார்க்கணும். அப்போ கையானது தரையில் நேராக இருக்கணும். இடுப்பு பகுதியில், அதாவது இடுப்பின் இரண்டு பகுதிகளிலும் ரெண்டு கையையும் தரைப்பகுதியை நோக்கி அப்படியே வச்சுக்கணும். உள்ளங்கை வந்து தரைப்பகுதியை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக தம் கட்டி லேசாக லேசாக தூக்க பார்க்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு எக்ஸசைஸ், கேட்பதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் கஷ்டமான எக்ஸசைஸ். கொஞ்சமாக தூக்கலாம், அதாவது 1 mm, 2 mm, 1 cm, அது மாதிரி தூக்கிறதுக்கு பிரயாசப்படலாம். இதை ஒரே நாளில் செஞ்சணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நேரம் செய்யணும்னு ஆசைப்படக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். இது செய்யும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப எனர்ஜி பேர்னிங் ஆகும், அதாவது ரொம்ப கலோரி வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். அதே நேரத்தில் அந்த இடுப்பு தசைகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அந்த இடுப்பு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தாங்கக்கூடிய அந்த தசை நாண்கள் எல்லாமே வலுப்பெறும். அடுத்ததாக எவ்வளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தூக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவிற்கு அந்த கருப்பையானது கீழே இறங்கக்கூடிய அந்த மலக்குடல் கருப்பையெல்லாம் திரும்பவும் அதனுடைய பொசிஷனுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா மேலே ஒரு கை, கீழே ஒரு கையை வச்சுருக்கிறாங்க. கருப்பப்பையை நம்ம இந்த அளவிற்கு பாதுகாக்கணும், கீழேயும் இறங்கிடக்கூடாது மேலேயும் போயிடக்கூடாது. நிறைய பேருக்கு மேல் வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பப்பையானது கீழே இறங்காது, எத்தனை வருஷமானாலும் மேலே இருக்கும். அதுவும் கொஞ்சம் ஆபத்தானது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நுரையீரல், இதயம் போன்றதான பகுதிகளை நம்ம படுக்கும் பொழுது இந்த ஆர்கன்ஸை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கரெக்டாக அதனுடைய பொசிஷனில் இருக்கும் பொழுது தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். சரியான ஒரு பிசியோதெரபிஸ்ட்டு அல்லது மகளிர் மருத்துவரை பார்த்து, லேடி டாக்டரை பார்த்து, டயட்டிஷியனை பார்த்து இந்த உடற்பயிற்சிகளை எல்லாம் நம்ம கற்றுக்கணும். இந்த எக்ஸசைஸை நம்ம கரெக்டான முறையில், சரியான முறையில், சரியான ஒரு ஸ்பெஷல் டாக்டர் மூலமாட்டும் நம்ம கற்றுக்கிட்டு இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை செய்கிறோம், சரியான டயட் எடுத்துக்கிறோம், சரியான சத்து மாத்திரைகளை சாப்பிட்றோம், அவங்களுடைய ஆலோசனையின்படி நம்ம செய்கிறோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தவிர்க்கலாம், இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். சரி, ஹோமியோபதியில் இதற்கு மருந்து இருக்கிறதா? இந்த கருப்பை கீழறக்கம், ப்ரொலாப்ஸ் ஆஃப் யூட்ரைன் அல்லது யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு ஹோமியோபதியில் மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டால், ரொம்ப ரொம்ப அருமையான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது, கவலையே பட வேண்டாம். ஹோமியோபதி டாக்டரை, அதாவது 4 வருஷம் முறையாக படித்து ஹோமியோபதி பிஹெச்எம்எஸ், 4 அல்லது 4 வருடத்திற்கு மேலே இருக்கக்கூடிய ஹோமியோபதி பிஹெச்எம்எஸ் படிப்பு படித்து தொடர்ந்து ஹோமியோபதியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மருத்துவர்களை நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் அவர்களிடத்தில் இந்த பிரச்சனைலாம் சொன்னீங்கன்னா அருமையான மருந்து கொடுப்பார். பெல்லடோனா அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு மருந்து. பெல்லடோனா இந்த மருந்தினுடைய அந்த சிம்டம்ஸ், அறிகுறிகளை நம்ம பார்ப்போம். அதாவது இந்த கருப்பை கீழிறங்குது பார்த்தீங்களா, அந்த பெண்களுக்கு என்னென்ன வகையான அறிகுறிகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத குறித்து ஒரு கட்டுரையை நம்ம பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த பிரச்சனை இருக்கிற லேடிஸுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், அவர்களுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா கண் பார்வையில் பிரச்சனை இருக்கும், கண் வந்து செவந்து காஞ்சு போயிருக்கும், எரிச்சலாக இருக்கும், கண் பார்வையில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். தலையை பொறுத்த வரைக்கும் தலைமுடி வந்து வெடிச்சிருக்கும், தலைமுடி வெடித்து காஞ்சிருக்கும், அடுத்தது தானாகவே கலண்டுக்கிட்டு வரும், அடுத்தது 2-3 முடி ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்கும், அடுத்தது தலையும் வலிக்கும். முகத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், ரெட்டாக இருக்கும், கொஞ்சம் வீக்கமாக இருக்கும், பார்க்கும்போதே நமக்கு தெரியும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் உதடம் மட்டும் வீங்கியிருக்கும், அடுத்தது முகத்தில் இருக்கக்கூடிய தசையெல்லாம் கொஞ்சம் முறுக்கும், அவங்களுக்கு சொல்லுவாங்க. அது வந்து முகத்தில் இருக்கக்கூடிய தசை வந்து லேசாக ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது, அடுத்தது லேசாக வெண்டு இழுக்குதும்பாங்க, பார்க்குறதுக்கு ஒரு ஷைனிங்காக இருக்கும், ரெட்டாக இருக்கும். அடுத்தது காதில் வந்து ஒரு ஹம்மிங் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்கும், அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் கேட்கலாம், அடுத்தது அந்த ஹம்மிங் நாய்ஸ் கேட்கும், அடுத்தது காதும் வலி இருக்கும். மூக்கில் வந்து ஏதோ வாடை அடிக்கிற மாதிரியே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஸ்மெல் இருக்கிற மாதிரியே இருக்கும், மூக்கு சவப்பாக இருக்கும், வீங்கி இருக்கும், மூக்கில் ரத்தம் கூட வரலாம். நாக்கு வாய் பகுதியில் பார்த்தோம்னா உலர்ந்து இருக்கும், நாக்கெல்லாம் உலர்ந்து இருக்கும், காஞ்சு போயிருக்கும், பல் வலி இருக்கும், ஈறுகளில் ரத்தம் வரலாம், அடுத்தது அங்கே நாக்கு ஓரங்கள் வந்து செவந்து போயிருக்கும், ஈறுகளில் கொப்பளம், அடுத்தது வந்து பல்லை வந்து கடிச்சுக்குவாங்க, அடுத்தது எப்போமாவது ஒரு தடவை திக்கி பேசுகிற அந்த பிரச்சனையும் கூட வரலாம். தொண்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டான்சில் இருக்கலாம், அந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த டான்சில் கோலங்கள் பெருசாக இருக்கலாம், தொடர்ந்து எச்சில் விழுங்கிட்டே இருப்பாங்க, நாக்கு வாயெல்லாம் தொண்டையெல்லாம் ஒரு காஞ்சு போனது மாதிரி இருக்கும். வயிறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வயிற்றுப்பகுதி எடுத்திங்கன்னா ஒரு பசி இன்மை இருக்கும், பசிக்கவே பசிக்காது, முன் சிறுகுடல் பகுதியில் ஒரு வலி இருக்கும், அடுத்தது முதுகு தண்டுவனம் வரைக்கும் அந்த வலி வந்து பரவும், ஜில் தண்ணி நிறைய குடிக்கணும் போல் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஜில் தண்ணி நிறைய குடிக்கணும் போல் இருக்கும். சில சமயத்தில் வாந்தி வரலாம், சில சமயத்தில் இந்த வாந்தி வரும்பொழுது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு அந்த வாந்தி இருக்கும். அடிவயிறு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வீங்கி இருக்கும்,
உள்ளுக்கு அழுத்தம் தெரியும், ஆனால் வெளியில் பார்க்கும்போது சாஃப்டாக இருக்கும். அழுத்தி பார்த்தீங்கன்னா, அமைக்கி பார்த்தோம்னா வெளியில் சாஃப்டாக இருக்கும், ஆனால் உள்ளுக்கு அவங்களுக்கு அழுத்தம் இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. வீங்கி இருக்கும், சில சமயத்தில் வெட்டுற வலி, வெட்டுறோம்னா வலிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வலி, பரவக்கூடிய வலி இருக்கும். அதே மாதிரி இடது பக்கத்தில் தைக்கக்கூடிய வலி இருக்கும், ஸ்டிச்சிங் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதல்ல சொன்னது கட்டிங் பெயின், இது வந்து ஸ்டிச்சிங் பெயின். அடுத்தது டாய்லெட்டு போகும்பொழுது அந்த டாய்லெட்டு லெட்டின் இருக்குங்க இல்லைங்களா, மலம் வந்து கொஞ்சம் தின்னாக லேசாக தண்ணி மாதிரி இருக்கும், லேசாக தின்னாக இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். அடுத்தது வந்து சில நேரத்தில் வயிற்றுப்போக்கு கூட ஏற்படலாம். அடுத்தது அந்த ஆசன வாயிருக்கு பார்த்திங்களா, அதில் வந்து தேல் கொட்டுற மாதிரி அல்லது தேனீ கொட்டுற மாதிரி ஒரு வலி இருக்கும். அடுத்தது மூலம் கூட இருக்கலாம், மூலம் இருக்கலாம், வெளி மூலம்னு சொல்லலாம், சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெளி மூலம் கூட இருக்கலாம் அல்லது உள் மூலம் கூட இருக்கலாம். பின்பக்கத்தில் வலி இருக்கும், அந்த மூலத்துக்கு பின்னால் அந்த எலும்புகளில் கூட வலி இருக்கலாம். யூரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிறுநீர் போகிறதும் போது பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், அந்த யூரினரி ட்ராக்டில் யூடிஐன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யூரினரி ட்ராக்ட் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும், அந்த யூடிஐ, அந்த அது வந்து ரொம்ப நாளாக இருக்காது, அக்யூட்டாக இருக்கும். அடுத்தது அந்த யூரினரி பிளாடர், மூத்திர பையில் வந்து ஏதோ புழு முன்றது மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அந்த யூரினை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் பாஸ்பேட் உப்புக்கள் காணப்படலாம். சொட்டு மூத்திரம், சில பேருக்கு சொட்டு மூத்திரம் வரலாம் அல்லது தொடர்ந்து அந்த சொட்டு மூத்திரம் இருக்கும். சில சமயத்தில் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருவாங்க, சில சமயத்தில் அதிகமாக கூட வரும், இந்த சொட்டு மூத்திரம் அதிகமாக கூட வரும், அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது கர்ப்பப்பையை பொறுத்த வரைக்கும் கீழிறங்கக்கூடிய ஒரு உணர்வு அவங்களுக்கு தெரியும். அதாவது கர்ப்பப்பை, வயசானவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வந்து கீழிறங்கக்கூடிய உணர்வு நல்லா தெரியும். கொஞ்சம் வாலிபமாக இருக்கிறவங்க 43-45 வயசுக்காரங்களுக்கு அந்த கீழிறங்கக்கூடிய உணர்வு தெரியாது, ஆனால் மற்ற சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிறப்பு உறுப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து காஞ்சு உலர்ந்து போயிருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பீரியடு, இவங்களுக்கு வரக்கூடிய அந்த பீரியடு வந்து அதிக நாள் இருக்கும், அதே மாதிரி அதிகமாக இருக்கும், சீக்கிரத்துலேயும் வந்துடும். டேட்டு இவங்க வந்து ஒரு தேதியை வந்து கணிச்சு வச்சுருப்பாங்க, இந்த தேதியில் தான் நமக்கு போன மாதம் வந்தது, இந்த மாதம் இந்த நாளில் தான் வரணும், ஆனால் அதுக்கு முன்னாலே வந்துடும், 5 நாள் முன்னாலே 4 நாள் முன்னாலே வந்துடும். அதே நேரத்தில் ப்ரொஃபீஸாக இருக்கும், அதிகமாக இருக்கும், அதிக நாள் இருக்கும். இடுப்பு வலிக்கும், இடுப்புக்கு கீழே வலி இருக்கும், இடுப்பு வலிக்கும். பிரசவ வலி வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி வரும், திடீர்னு வந்துட்டு போயிடும். மார்பகத்தை பார்த்திங்கன்னா, மார்பகம் வந்து கனமாக இருக்கும், கடினமாக இருக்கும், செவந்து இருக்கும். சில பேருக்கு இந்த பிரச்சனையினால் மார்பக புற்றுநோய் கூட வந்திருக்குது. அதே மாதிரி சுவாசத்தை பார்த்துக்கோமே, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரல் வலை, அந்த லாரினக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரல் வலி வந்து வலி மிகுந்து இருக்கும், சூடாக இருக்கும், புண்ணு புண்ணாக இருக்கும், பேசும்பொழுது புண்ணாக வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த இருமல் வரும் பார்த்திங்களா, அது வந்து வலியோட இருமல் வரும். அப்படி இருமும் பொழுது நெஞ்சில் ஒரு வலி இருக்கும். சுவாசங்கிறது இது மாதிரி வலியோடு இருக்கும், பேசும்பொழுது காஞ்சு போயிருக்கும், ஆனால் அவங்க பேச்சை நிப்பாட்ட மாட்டாங்க. பேசும்போது பார்த்திங்கன்னா ஹை பிச்சில் பேசுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் ஹை பிச்சில் பேசுவாங்க, ஹை பிச் வாய்ஸில். அதே மாதிரி இதயத்தை பார்த்திங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து நாடி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த நாடி துடிப்பு ரொம்ப பலவீனமாக இருக்கும். அடுத்தது கைகால் மூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ருமேட்டிக் பெயின், மூட்டு வலி இருக்கும், மூட்டு வந்து வீங்கி போயிருக்கும். அந்த வீக்கம் எப்படி இருக்குன்னா ரெட்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், மூட்டு வலி இருக்கும். முதுகு பக்கம் வந்து கழுத்து வந்து ஸ்டிஃபாக இருக்கும், கழுத்து அடிக்கடி 4 பக்கமும் அப்படி இப்படி திருப்பி திருப்பி வைப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது ஸ்டிஃபாக இருக்கும். கழுத்தில் நெறி கட்டும், அல்லது கழுத்தில் நெறி கட்டலாம், அல்லது கையில் அக்கல் பகுதியில் நெறி கட்டலாம், அந்த கோலங்கள் வந்து வீங்கலாம். இடுப்பு தொடை எல்லாமே வலிக்கும். தோலை பார்த்திங்கன்னா, தோல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், சூடாக இருக்கும். தோல் பகுதி வெளியில் பார்த்திங்கன்னா உடம்பே ஃபுல்லாக வீங்கின மாதிரி இருக்கும். தொட்டால் கூட அப்படி லேசாக தொடரோம்னா அவங்க விரும்ப மாட்டாங்க, தொட்டால் கூட விரும்ப மாட்டாங்க, ஒரு மாதிரி எரிச்சலாக இருப்பாங்க. இது இல்லாமல் மறுக்கள் வரலாம், உடம்பில் மறுக்கள் வரலாம், சிவப்பு கலரில் பாயில்ஸ் வரலாம், கொப்புளங்கள், சின்ன சின்ன சிவப்பு கொப்புளங்கள் வரலாம். நெறி கட்டுறதை முக்கியமாக கவனிச்சுக்கணும். இவர்கள் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தூக்கத்தை கவனிச்சிங்கன்னா சரியான தூக்கமே இருக்காது, நல்லா தூக்கம் இருக்கும் ஆனால் தூங்க முடியாது. தூக்கத்தில் சில சமயத்தில் தூக்கம் வரலன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு கூட அழுவாங்க. தூக்கம் இருக்கும் ஆனால் தூங்க முடியாது, தூக்கத்தில் அழுவாங்க, சரியான தூக்கமின்மை காணப்படும். அதே மாதிரி அப்படி படுத்து தூங்கினா கூட தலைக்கு கீழே கை வச்சு ஒரு கழிச்சு தான் படுப்பாங்க, நேராக படுக்க மாட்டாங்க, அல்லது குப்புற படுத்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது, ஒரு கழிச்சு தலைக்கு கீழே கை வச்சு ஒரு கழிச்சு தான் படுப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாம் பெல்லடோனா அப்படிங்கிற அந்த மருந்துக்கு சொந்தமானது. அதாவது ஒரு பெண் இருக்கிறாங்க,
ஒரு மகளிர் மருத்துவரை போய் பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க கருப்பை கீழே இறங்குது அப்படின்ட்டு. உடனே நம்ம போய் ஹோமியோபதி டாக்டரை போய் பார்க்குறோம். அவர் முறையாக படித்தவர், பிஹெச்எம்எஸ் பட்டம் பெற்றவர், தொடர்ந்து ஹோமியோபதி மருந்து வைத்தியம் பார்த்துட்ருக்கிறாரு. அவரை போய் பார்க்கும் பொழுது அவர் உங்களிடத்தில் எல்லா ஹிஸ்ட்ரியும் கேட்பார், உங்களுடைய உடம்பில் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான அறிகுறிகள் சிம்டம்ஸ் எல்லாம் கேட்பார். மனம் சம்பந்தமான, உடல் சம்பந்தமான எல்லாவற்றையும் அறிகுறியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அது இந்த பெல்லோடனா இந்த சிம்டம்ஸுக்கு ஒத்து தான் வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. உங்களுக்கு வேறு அறிகுறிகள் தெரியலாம், என்ன அறிகுறிகள் இருந்தாலும் அதை சொன்னீங்கன்னா அந்த அறிகுறிகளுக்கு தகுந்தது மாதிரி கரெக்டாக மருந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் இந்த பொதுவாக பெல்லோடனா மருந்து இந்த கருப்பை கீழே இறங்குவதற்கு ரொம்ப அருமையாக வேலை செய்யுது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம். பெல்லோடனாவை மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ நாளும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் முறையாக படித்து பட்டம் பெற்ற மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, பெல்லோடனா கொடுக்கும்பொழுது கூடவே போடோபைலம் அப்படிங்கிற ஒரு மருந்தையும் ஹோமியோபதி மருந்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. போடோபைலமும் ரொம்ப அருமையான மருந்து. இந்த ரெண்டையும் சேர்ந்து சாப்பிடும் பொழுது 100க்கு 100 நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கூடவே முறையான உடற்பயிற்சி, அடுத்தது வேலை செய்யும் பொழுது நம்ம எப்படி உட்காந்து வேலை செய்யணுமோ அப்படி உட்காந்து வேலை செய்யணும். சத்து குறைவாக இருந்ததுன்னா சத்து மாத்திரை எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிட்றவங்க அதை விடாமல் தொடர்ந்து சாப்பிடுவாங்க. சைவம் மட்டும்தான் சாப்பிட்றேன்னு சொல்லியாச்சுன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறதே நம்ம பார்த்துக்கணும். முக்கியமாக விட்டமின் D3, விட்டமின் சி, இந்த சத்து கண்டிப்பாக உடம்புல தேவை. அப்போ நம்ம மருத்துவரையும் முறையாக போய் பார்க்கணும். நம்முடைய சைட்லேருந்து தொடர்ந்து நம்ம நம்முடைய உடம்பை சரியானபடி பராமரிச்சுட்டு வரணும். இந்த ஹோமியோபதியில் இந்த மருந்துகளை சாப்பிடும் பொழுது நம்ம எதை நிப்பாட்டி வைக்கலாம், எதை நிப்பாட்டக்கூடாது, எதை சாப்பிட்லாம் அப்படிங்கிற விவரத்தெல்லாம் டாக்டர்கிட்ட கேட்டு, ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சில சமயத்தில் இந்த மருந்துக்கு ஒத்துக்காத 1-2 உணவு முறைகள் இருக்கும், அதை நம்ம சாப்பிட்டோம்னா மருந்து கேட்காது, வேலை செய்யாது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மருந்து வேலை செய்யலை அப்படின்றோம். அப்படி இல்லை, கரெக்டாக எல்லாத்தையுமே நம்ம கேட்டுக்கணும். எப்போ சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம், அடுத்தது எதை இதோட நம்ம சாப்பிடக்கூடாது, பத்தியம்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் நம்ம கேட்டு கரெக்டாக சாப்பிட்டோம்னா பெண்களுக்கு 100க்கு 100 நம்பகமான வைத்திய முறை ஹோமியோபதியில் இருக்குது, மருந்துகளும் இருக்குது. சரி, இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து இந்த கருப்பை கீழக்கம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது அது ஏன் ஏற்படுது, அதனுடைய அறிகுறிகள் என்ன, அது வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம், அடுத்தது ஒரு ஹோமியோபதியில் இதற்கு என்ன மருந்து, அந்த மருந்தினுடைய அந்த சிம்டம்ஸு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ கருப்பை சம்பந்தமான வேறு பல விஷயங்கள் இருக்குது. ஒரு கருப்பை வந்து ஏன் கீழே இறங்குது, அது ஏன் அது வந்து கீழே இறங்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனாலும் அந்த கருப்பை சம்பந்தமான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, நேரமின்மையினால் நான் இப்போ இதை முடிச்சுக்கிறேன். ஆனால் அடுத்த பதிவில் கருப்பை சம்பந்தமான பல பிரச்சனைகள், பல அசௌகரியங்களோடு பெண்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பல சந்தர்ப்பத்தில் டாக்டர்களை போய் பார்க்குறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டோ அல்லது சரியான மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்காமையோ நிறைய பேர் கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. இதற்கு என்னென்ன தீர்வுகள் இயற்கையான முறையில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கூடுமான வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த பெல்லோடான சிம்டம்ஸு, இதை நல்லா கவனித்து பாருங்களேன். சூடாக இருக்கும், காஞ்சி போயிருக்கும், வலி இருக்கும், அப்படின்னா தான் நிறைய வருது. இப்போ ஒரு தோசைகள் இருக்குது, அந்த தோசைகள் அடுப்பில் வச்சுட்டிங்க, நீங்கள் பாட்டுக்கு அந்த ஸ்டவ்வில் வச்சுட்டிங்க, எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணலை, ஸ்டவ் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, தோசைகள் என்ன ஆகும், அப்படியே சூடாகிக்கிட்டே இருக்குது, நல்லா சூடாயிருது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா பளபளப்பாக இருக்கும். தோசைகளுக்கு பதிலாக கொஞ்சம் மெல்லுசான ஒரு தோசைகளாக இருந்ததுன்னு வச்சுடுங்களேன், அது நல்லா செக்கச்செவேன்னு ஆயிடுது பார்த்திங்களா. அப்போ நல்லா கவனிங்க, நல்லா சூடான ஒரு பொருள், அது வந்து நீங்கள் சில சமயத்தில் இந்த இரும்பு கொல்லரப்பட்டரெல்லாம் பார்க்கலாம், கொல்லரப்பட்டரைன்னு சொல்லுவோம், கொல்லுப்பட்டரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொல்லுப்பட்டரை அந்த இரும்பு அடிக்கிற இடம், அதில் பார்த்தீங்கன்னா நல்லா செக்கச்செவேர்னு இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, சூடான பொருள் செக்கச்செவேர்னு ஆகும், பளபளப்பாகும். நம்முடைய உடம்பு எப்போ சூடாகுதோ, பெண்களுடைய உடம்பு எப்போ சூடாகுதோ அப்போ இந்த பிரச்சனைலாம் வருது. நல்லா கவனித்து பாருங்கள், நான் இப்போ சொன்னதெல்லாம் திரும்ப நீங்கள் கேட்டு பாருங்களேன், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கரெக்டாக இதுக்கு ஒத்துப்போகும். அப்போ பெண்கள் தங்களுடைய உடம்பு சூடாகாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஹார்மோன்களுடைய செயல்பாடு மாறுபடுகிறதுனால, அல்லது வேலைப்பழு அதிகமாகிறதுனால, அல்லது ஏதோ ஒரு சில விஷயத்தினால, மன உளைச்சல்னால் பெண்கள் வந்து அதிகமாக தங்களுடைய உடலை கவனிக்கிறதில்லை. அப்போ உடம்புல சூடு அதிகமாகிடுது. அப்போ அந்த சூடு அதிகமாகும் பொழுது இந்த பிரச்சனைலாம் ஏற்படுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீராகாரம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஒரு மெடிசின். ராத்திரி மிஞ்ச சாதத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு, அது மேலே வந்து ஒரு துணியை வச்சு கட்டி, வேடு கட்டி மூடியை போட்டு வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில் பல்லெல்லாம் விளக்கிட்டு வெறும் வயிற்றில் நம்ம இந்த நீராகாரத்தை லேசாக உப்பு போட்டு சின்ன வெங்காயம் கடிச்சிக்கிட்டு நல்லா அந்த நீராகாரத்தை நல்லா பிசைஞ்சு, கொஞ்சம் சோறு இருந்தால் கூட பரவாயில்ல, அது வந்து சாப்பிடலாம். அது ரொம்ப அருமையான ஒரு மருந்து, இந்த நீராகாரத்தை மறந்துடாதீங்க. அதே மாதிரி
அந்த சாதம் வடிக்கும் பொழுது வர்ற அந்த சூடான வடித்த கஞ்சி அதுலேயும் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பு கல்லுப்பையும் வச்சுக்கிடுங்க எப்போவுமே. அந்த கல்லுப்பையும் போட்டு நல்லா ஆற்றி அதையும் நம்ம குடிக்கலாம். அடுத்தது அந்த ஒருவேளை அந்த வடித்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த இளஞ்சூடான பருவத்திலேயே இளஞ்சூடான அந்த பதத்திலேயே கைகால் மூட்டிலையெல்லாம் நம்ம வந்து நல்லா அதை ஊற்றி நல்லா பிடிச்சி விடலாம், ஒத்தடம் கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த வடித்த கஞ்சியை மறந்துடாதீங்க, நீராகார தண்ணியை மறந்துடாதீங்க. அடுத்தது சப்ஜா விதைன்னு கிடைக்கும், வட மாநிலத்தில் வந்து இந்த சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க, அதை தண்ணியில் ஊற போட்டு குடிக்கலாம். அடுத்தது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நொங்கு சோலை இளநீர் சூடான அதாவது குளிர்ச்சியான பொருட்கள் பேயம்பழம் அது ரொம்ப அருமையான ஒரு மெடிசின் மாதிரி, அந்த மாதிரி பழங்கள் எதது உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்குமோ அந்த மாதிரி பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அடுத்தது நல்லெண்ணெயை நல்லா யூஸ் பண்ணலாம், சுத்தமான நெய்யை நம்ம வீட்டிலேயே உருக்கி வச்சுக்கலாம், அல்லது சுத்தமான நெய் நமக்கு எது நல்ல கம்பெனின்னு தெரியுதோ அதை வாங்கி நெய்யை நல்லா நிறைய சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா நம்ம பார்த்த அந்த அறிகுறிகள் எல்லாமே உடம்பு சூடாக இருக்கும், தோல் வறட்சியாக இருக்கும், காஞ்சி போயிருக்கும், வலி இருக்கும், தூக்கம் இருக்காது, இது எல்லாமே உடம்பு சூடானவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. அப்போ உடல் சூடு தான் இந்த கருப்பை கீழறக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ புரிஞ்சிச்சுங்களா? அதாவது உடம்பு சூடாகும் பொழுது இந்த கருப்பை மலக்குடல் சிறுநீர்ப்பை இவைகளுக்கு நடுவெல்லாம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கரைந்து விடுகிறது. அப்போ எல்லாமே ஒன்னோடனா டச் ஆகுது, அப்போ அதனுடைய வேலை பழு அதிகமாகுது, ரொம்ப சீக்கிரத்தில் டயர்டாயிருது, தொங்கி போயிடுது. இதுதான் பிரச்சனை. அப்போ உடம்பு சூடாகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஏற்கனவே பல பதிவுகளில் உடல் சூட்டை பற்றி நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கிறோம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த உடம்பு சூடாகிறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுங்க. ஏன்னா பாருங்கள், இந்த சிம்டம்ஸில் ஒரு முக்கியமானது தோல், அந்த தோல் வறட்சியாக இருக்குது, முக்கியமாக முடி உடஞ்சி போகுது, முடி உடையுது, நுனியில் வந்து வெடிக்குது, ஒன்னோடனா ஒட்டிக்குது, இதெல்லாம் தானாகவே கலண்டு விழுந்துருது. காஞ்சி போன ஒரு செடி எப்படி மண்ணிலேருந்து தானாகவே அது காற்றுல அடிச்சுட்டு போகிற மாதிரி போயிடுது. அப்போ இதெல்லாமே உடம்பு சூடு சம்மந்தமானது. பார்க்குறதுனால அழகாக தானே இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனால் உள்ளுக்க சூடு இருக்கும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீராகிற தண்ணி, வடித்த தண்ணி, இன்னமும் குளிர்ச்சி தன்மை உள்ள சாப்பாடு போட்டுக்கலாம் சாப்பிடணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கும் பொழுதும் கூட நம்ம வந்து நம்முடைய வீட்டை எப்படி குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்முடைய உடம்புக்கு எது தேவையோ அதை சாப்பிடணும். மனசுக்கு ரிலாக்ஸாக வச்சுருக்கணும். டென்ஷனாக இருக்கிறது, அதிகமாக எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, கண்டமேனிக்கு யோசிக்கிறது, பல விஷயங்களையும் பார்த்து அதை வந்து எல்லாமே போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிறது, இதெல்லாம் இருந்தால் கூட மூளையானது ஹீட் ஆக ஆரம்பிக்கும். மண்ட சூடுன்னு சொல்லுவாங்க, மண்ட சூடு அதிகமாகும் பொழுதும் அந்த சூடானது என்ன பண்ணும், பிட்யூட்டரி என்ன பண்ணும், மூளையை காப்பாற்றுறதுக்காக உடம்பினுடைய மற்ற பகுதிகளுக்கு அந்த சூட்டை வந்து பைபாஸ் பண்ணும். அப்போ உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படும். அதனால் மண்ட சூடு நம்ம ஏற்படாமல் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் போட்டு மண்டையில் ஏற்றிக்கிறது, எல்லாத்தையும் போட்டு டென்ஷன் ஆகிறது, நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போய் தலையிடுறது, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மண்ட சூடு அதிகமாயிரும். கருப்பை கீழே ப்ரொலாப்ஸ் ஆஃப் யூட்ரைன் அல்லது யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரி அப்படிங்கிற இந்த சேனல் மூலமாக ஆரோக்கியம் சம்பந்தமாக பல விஷயங்களை நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பல கட்டுரைகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்கள், கண்டிப்பாக நாங்கள் பதில் அனுப்புகிறோம். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு MBBS டாக்டர், சாதாரண ஒரு MBBS படித்த டாக்டரே போதும், அவங்கள பழக்கம் வச்சுக்கிடுங்க. அடுத்தது ஹோமியோபதி டாக்டர், தொடர்ந்து ஹோமியோபதி மட்டுமே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு டாக்டர், அவரையும் நீங்கள் கைவசம் வச்சுக்கிடுங்க. ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஆலோசனைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனே எடுத்து ஒன்று பெரிய பெரிய டாக்டரை பார்க்கணும் போயிடாதீங்க. ஏன்னா அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது. நீங்கள் அவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க உங்கள் நீங்கள் வந்து அவங்கள தேடி போனதுனால ஏற்கனவே நீங்கள் MBBS டாக்டர்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்கன்னு நினச்சா அவங்க பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உடம்புல ஒன்றுமே இருக்காது, வெறும் சூடு தான், வெறும் சத்து மாத்திரை தான் அவங்க எழுதி கொடுப்பாங்க. அதனால் சாதாரண MBBS டாக்டரை முதல்ல பாருங்கள், ஹோமியோபதி டாக்டரை கண்டிப்பாக பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழும்படி உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த பெண்கள் சம்பந்தமான பல பதிவுகள் நம்ம போட்டுட்ருக்கிறோம். ஏனென்றால் பெண்கள் தான் இந்த நாட்கள் அதிகமாக பாதிக்கப்படுறீங்க. அதனால் பெண்கள்
உங்களுடைய பெண் நண்பர்களுக்கு, உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள். அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் ஆரோக்கியம் சம்பந்தமான பல விஷயங்களை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஏற்கனவே பதிவு செய்ததில் நிறைய பழங்கள், கொட்டைகள், காய்கறிகள், கீரைகள் இப்படி நிறைய பதிவுகள் இருக்குது. அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையுமே நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம், விட்டமின்களை பற்றினது. அதனால் பழைய வீடியோக்களையும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து ஆரோக்கியம் சம்பந்தமான இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.